தற்பொழுது ஒரு அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தொட்டாலே உதிர்ந்து விழும் கட்டிடம் குறித்தான ஐஐடி குழுவினரின் அறிக்கை நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கேபிபி பார்க் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்ட வீடுகள் தரமற்றவை என தொடர்ச்சியாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பான ஆய்வறிக்கையை ஐஐடி நிர்வாகம் நாளை மறுதினம் தமிழக அரசிடம் வழங்க இருப்பதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சென்னை புளியந்தோப்பு கேபிபி பார்க் பகுதிகளில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் 1900க்கும் மேற்பட்ட வீடுகள் புதிதாக கட்டப்பட்டன. புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்பை பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாகவே 100 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த வீடுகளின் கட்டுமான பணி தரமற்று இருப்பதாகவும் கையால் தட்டினாலே சிமெண்ட் பூச்சிகள் உதிர்வதாகவும் இதனால் தங்கள் உயிர் பயத்தில் வசித்து வருவதாகவும் அங்கு குடியிருப்பவர்கள் தொடர்ச்சியாகவே குற்றம் சாட்டி வந்தனர். இது குறித்த வீடியோ காட்சியும் சமூக வலைதளங்களில் வைரலானது. அதையடுத்து அமைச்சர்கள் தாமு அன்பரசன் மற்றும் சேகர் பாபு இந்த அடுக்குமாடி குடியிருப்பை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் இரண்டு பேரும் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் தரம் குறித்து ஐஐடி அதிகாரிகள் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தலைமைச் செயலக பொறியாளர் பத்மநாபன் தலைமையில் 11 பேர் கொண்ட குழுவினர் புளியந்தோப்பு கேபிபி பார்க் பகுதியில் உள்ள புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வறிக்கையை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முழுமையான அறிக்கை என்பது நாளை மறுதினம் தமிழக அரசிடம் வெளியிடப்படும் என தற்போது அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இந்த கட்டுமானம் மட்டுமல்லாமல் சென்னை பல்வேறு கட்டிடங்களிலும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அனைத்து கட்டிடங்களையும் முறையாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில்தான் தற்போது சென்னை புளியந்தோப்பு கேபிபி பார்க் பகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளின் தரம் குறித்த ஆய்வறிக்கையை ஐஐடி நிர்வாக குழுவினர் நாளை மறுதினம் தமிழக அரசிடம் தாக்கல் செய்யவுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.